கடை ஸ்டார்ட் பண்ணப்போ வந்து நிறைய குழப்பங்கள் இருக்கும், பயம் இருக்கும், நைட்டான தூக்கம் வராது. என்னடா அது, நம்ம எல்லாமே நல்லா சுவையாக செஞ்சுருப்போம், நல்ல குவாலிட்டியாக தரமாக இருந்திருக்கும், ஆனால் ஏன் வரல அப்படின்னு நம்ம வேணால் மக்கள் கொஞ்சம் நேரம் கொடுக்கணும். ஏன்னா ஒரே நாளில் நம்ம திறந்த உடனே ஜேஜன் எல்லாம் வச்சு இது சினிமாவில் நடக்கிற மாதிரிலாம் நடக்காது. ஒன் நைட்டில் எதுவுமே மாறிடாது, ஒன் டேல எதுவுமே மாறிடாது. நிறையா வந்து கஷ்டப்பட வேண்டியிருக்கு. உங்ககிட்ட நல்ல பொருள் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் மக்கள்கிட்ட தெரிவிக்க வேண்டியது இருக்குது. இன்றைக்கி என்ன நல்ல பொருள் வந்து கையில் இருந்தால் கூட மக்கள் தேடி வருவாங்கங்கிறது வந்து அதையும் தாண்டி வந்து நீங்கள் அதை தெரிவிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்குது. நெக்ஸ்ட் சூழல் அப்படி தான், ஏன்னா மாறி வரக்கூடிய உலகத்தில் வந்து அந்த மாதிரிலாம் ரொம்ப கட்டாயமாக இருக்குது. ஆரம்பத்தில் நிறையா டவுட்ஸ் இருந்துச்சு, நிறைய பயம் இருந்துச்சு. ஆனால் எனக்கு வந்து கண்டிப்பாக இதில் வந்து விட்டுறக்கூடாதுடா, ஒரு முயற்சி வந்து விட்டுறக்கூடாது அப்படிங்கிறது. ஏன்னா நிறைய கேட்டுட்டு இருக்கிறது தான் கஷ்டம் இருக்கும், பட் அதை கடந்து போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வார்த்தைகளால் மட்டுமே கேட்டிருப்போம், பட் இதில் அனுபவப்பட்டிருக்கோம். ஏன்னா தொடக்கத்தில் வந்து நமக்கு சமையல் மாஸ்டர்ஸ் வந்து நிறைய பேர் இருந்தாங்க இங்கே. அவங்க சில பேர் வந்து கண்டினியூ பண்ணலாம், அவங்க பண்ண முடியல, அவங்க நிறைய கிளம்புறதை பார்க்க முடிஞ்சது. ஸோ இந்த மாதிரி நிறைய அடிபட்டு டெய்லி காலையில் ஒரு ஃபோன் வருது அப்படின்னா யாராவது ஓடி போயிட்டாங்க, யாராவது காணாமல் போயிட்டாங்க, கிளம்பிட்டாங்க. இந்த மாதிரி என்ன சொல்லாமல் கிளம்ப போகிறது மட்டும் இந்த ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு அதை பற்றி தெரியும். நிறைய பேருக்கு அது தொடர்கதையாக தான் இருந்திருக்கு. ஸோ அந்த சமயத்தில் தான் நம்மளை யாரையும் நம்பவே இருக்க வேண்டாம், நம்மளே சமைச்சு ஆரம்பிச்சிடலாம் பேசாமல் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தான் தெரியும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன நான் சமையலில் ஈடுபடுத்திக்கிட்டேன். டே டு டே போக 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 எல்லாத்தையும் ஒரு மாதிரி கண்ட்ரோல்களை கொண்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நானும் கற்றுக்கிட்டு இருக்கேன், இப்பவும் கற்றுக்கிட்டு தான் இருக்கேன். ஒரு மாதிரி ரெகுலாரிட்டிகளை கொண்டு வந்து இன்றைக்கி வந்து ஒரு நம்பிக்கை இருக்குது, இதுதான் சரியான பாதை அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். பட் இனிமேல் அதில் பயணிக்கணும், அதுதான் பாக்கி. நான் ஏன் கேட்குறேன் அப்படின்னா, எல்லாருமே வந்து நான்வெஜ் டிஷ்ங்கிறது நிறைய ஹோட்டல்ஸ் வச்சுருக்காங்க. இது வந்து 10/11 அப்படின்னு மக்கள் பார்க்காம இதில் என்ன டிஃப்ரெண்ட் வேறுபடுத்தி காட்டியிருக்கீங்க? நயம் கறி இட்லி அப்படின்னா இதில் என்ன வேறுபடுத்தி காட்டியிருக்கீங்க? என்ன அப்படி வித்தியாசமாக செய்கிறீங்க? இந்த வேறுபாடு அப்படிங்கிறது வித்தியாசமாக இன்னைக்கு வந்து எதுவுமே பண்ணணும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இருக்குது. ஏன்னா எதுவுமே நீங்கள் வந்து ஒரு 4 பேர் பண்ணுறாங்க, நீங்கள் 5வது ஸ்க்ராட்ச் ஆகும் ஒரு காப்பியாகவோ பண்ணிங்கன்னா அது வந்து மக்கள் மத்தியில் போய் சேர்றதுக்கு வந்து டைம் ஆகும். அந்த மாதிரி நம்ம பண்ண வேணாம். ஏன்னா ஈஸியாக ரீச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இதை நாங்கள் பேர்லேருந்து தொடங்கணும், கடையுடைய பேர்லேருந்து தொடங்கணும். நயம் கறி இட்லி அப்படின்னா, நயம் அப்படின்னா ஒரு சுத்தமான தமிழ் வார்த்தை, தெளிதமிழ் வார்த்தை. அது வந்து எலிட்டான ஒரு தரம் உயர்ந்த உயர்தர அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நயம் அப்படிங்கிறது, சுப்பீரியர் அப்படின்னு சொல்லலாம் நயம் அப்படிங்கிறதுக்கு. நயம் அதே மாதிரி நம்மளுடைய டிஷ் என்னவாக இருக்கணும் அப்படின்னா கறி இட்லி அப்படிங்கிறத நம்ம ஃபேமஸ் பண்ணி போகலாம். ஏன்னா கறி இட்லி வந்து நாங்கள் அடிக்கடி வீட்டில் பண்ணுறது உண்டு, அதனால் அதை வச்சு நம்ம வந்து போகலாம் அப்படின்னு சொல்லி நயம் கறி இட்லியாக பண்ணணும் அப்படின்னு நினச்சிருந்தோம். ஸோ பேர்லே நயம் கறி இட்லி அப்படிங்கிறது ஒரு அட்ராக்ஷன் ஏற்படுத்தும் அப்படின்னு நினச்சிருந்தோம். அதனால் மக்கள் போகும்போதோ இல்லை போர்டை பார்க்கும்போதோ ஒரு பேரை நெட்டில் சர்ச் பண்ணும்போதும் நயம் கறி இட்லி அப்படின்னு பார்த்தாங்கன்னா என்னடா அது உள்ளே போய் பார்க்கணுமே அப்படின்னு வருவாங்க. சரி, அவங்க உள்ளே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, என்னென்ன இருக்குது அப்படின்னா அதில் டிஷஸ் எல்லாம் என்ன வெரைட்டிஸ் கொடுக்கணும், ஒரு சிக்கன் சுக்காவாக இருக்கட்டும், மட்டன் சுக்கா, கறி இட்லி, கறி தோசை, அப்புறம் அந்த வாழை இலை பரோட்டா, அப்புறம் மீன் குழம்பு, இந்த மாதிரியான நிறைய ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம வந்து பண்ணிட்டுருக்கிறோம். ஸோ இதெல்லாமே மக்கள் மத்தியில் அடுத்த கட்டமாக ஒரு பேரை பார்த்த உடனே ஒரு இந்துல உள்ளே போவாங்க. உள்ளே போகிறாங்கன்னா இதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு இன்னும் கூட ஒரு சந்தோஷம் இருக்குது, வாங்கி சாப்பிட்டு பார்க்குறாங்க. அப்பையும் அவங்களை ஏமாத்திடக்கூடாது, தரமான சுவையான உணவை வந்து எவ்வளோ எவ்வளோ நம்மளால் கொடுக்க முடியுமோ ஈடுபாட்டோட அதை வந்து கொடுத்துட்ருக்குறோம். ஓகே, அந்த கறி இட்லி இருந்தோம், அந்த நேம் இருந்தோம்னா நாங்கள் கூட நினச்சோம். வரும்போது கூட சில தம்பிகள் கேட்டாங்க, என்ன சீமானே டப்பு கொடுப்பார் போலயே அந்த இட்லிக்குள்ள கறி அப்படிங்கிறதெல்லாம் அப்படின்ட்டு. அது எப்படி நம்ம தமிழ்நாடு உணவு பழக்க வழக்கங்கள்ல ஆரம்பத்திலிருந்து அந்த கறி இட்லி அப்படிங்கிறது இருந்திருக்கா? இல்லை, இது கறி இட்லி அப்படிங்கிறது வந்து என்னன்னா கறி இட்லி இட்லி கறி அப்படிலாம் சொல்லுவாங்க. இது வந்து ஒரு புதுமையான உணவாக வந்து எனக்கு படலை, ஏன்னா நான் சின்ன வயசுலேருந்தே கூட சாப்பிட்டுருக்கேன் இந்த உணவை வந்து. விஷயம் என்னன்னா எனக்கு வந்து சமையல் பண்ணி கொடுக்குறதுக்கு எங்கள் அம்மா வந்து நான் சாப்பிட மாட்டேன் சின்ன வயசில், ரொம்ப அடம் பண்ணிட்டு இருப்பேன் அப்படிங்கிறதுக்காக வந்து இட்லியை ரெண்டா கீறி அதில் வந்து சட்னியெல்லாம் பண்ணி சட்னி நல்லா திக்காக பண்ணி இட்லியில் வச்சு அதை மறுபடியும் சுட்டு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக அவங்களுக்கு கொடுப்பாங்க. அது வந்து இப்போ இந்த மாதிரியாக இருக்கட்டும், கறி போண்டாவாக இருக்கட்டும், கறி வடையாக இருக்கட்டும், இதெல்லாம் வீட்டில் சமோசாவாக இருக்கட்டும், இதெல்லாம் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ வந்து காய்கறி வச்ச இட்லியும் பண்ணியிருக்காங்க வீட்டில். அதே நான்வெஜ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான்வெஜ் பண்ணதும் சின்ன வயசில் நிறையா சாப்பிட்ருக்கேன். கரண்டி ஆம்லெட் வீட்டில் நாங்கள் பண்ணுவோம், கரண்டி ஆம்லெட்லாம் பண்ணுவோம் வீட்டில் வந்து, கரண்டி ஆம்லெட் பண்ணுவோம், அதில் சிக்கன் போட்டு பண்ணுவோம், இந்த மாதிரிலாம் நிறைய பண்ணுவோம். ஸோ நம்ம வீட்டிலேருந்து வந்த ஒரு டிஷ்ஷாக இருக்குமே அப்படிங்கிறதுனால கறி இட்லிங்கிறது ரொம்ப ஃபேமஸாக பண்ணி. பட் நான் அதையும் சொல்கிறேன், எங்கள் வீட்டில் வந்து ரெகுலராக வந்து கறி இட்லியாக நிறைய சாப்பிடுவோம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது, பட் கறி இட்லியும் நாங்கள் சாப்பிட்ருக்குறோம் வீட்டில் வந்து, அதுவும் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து கறி இட்லி நம்ம மையப்படுத்தி போகலாம் அப்படின்றதுனால கறி இட்லி தான்.